இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸ்க்கும் த்ரீ ஃபேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஷிப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து த்ரீ ஃபேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் சிங்கிள் ஃபேஸை விட. ஸோ அது எதுக்கு வந்து த்ரீ ஃபேஸை மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அல்டர்னேட்டை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக தெளிவாக வந்து ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம், ஓகேவா? அல்டர்னேட்டர் சீரிஸ் அப்படிங்கிற அந்த அல்டர்னேட்டர் சீரிஸில் மொத்தம் நாலு பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி வந்து அல்டர்னேட்டர் வந்து எப்படி வந்து ஏசி கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, எப்படி வந்து ஏசி வே ஃபார்ம் வந்து ஃபார்ம் பண்ணுது, அதனுடைய ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய டிஃப்ரென்ஸை நம்ம காட்டுறதுக்காக நம்ம வந்து ஒரு ஜென்ரேட்டர் எடுத்துக்கலாம். இந்த ஜென்ரேட்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோட்டர் இருக்குது, இது வந்து பர்மனன்ட் மேக்னெட் இல்லைனா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டாக ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம். ஸோ இதை வந்து ஒரு ப்ரைம் மூவர், அதாவது ஒரு டீசல் இன்ஜினோ ஒரு டர்பைனோ வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஆர்மேச்சரில் நமக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் மொத்தம் த்ரீ செட் ஆஃப் காயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆர் ஒய் பி அப்படிங்கிற மூணு செட் ஆஃப் காயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் மட்டும் தான் நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த ஒய் பி அப்படிங்கிறத நமக்கு நீங்கள் வந்து இந்த ஜென்ரேட்டர்ல கட் ஆஃப் பண்ணிடும், ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஆர், இப்போது இந்த ஜென்ரேட்டர் வந்து ஆர் அப்படிங்கிற ஃபேஸை மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆருங்கிற காயில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆருங்கிற ஃபேஸை வந்து ஸோ இதில் ஆர் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் காயில்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து இது வந்து சிங்கிள் ஃபேஸை மட்டும்தான் இந்த ஜென்ரேட்டர் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த சிங்கிள் ஃபேஸோட கரண்ட் வேவ் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம எதுக்கு வந்து ஏசி வேவ் ஃபார்ம் வந்து சைன் வேவில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அந்த அல்டர்னேட்டர் சீரிஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் பார்த்துருங்க. ஸோ இப்போது இந்த சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டை, ஓகேவா, இந்த சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டை நம்ம வந்து ஒரு லோடு கொடுத்துட்டு அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மொத்தம் மூணு லோடு எடுத்திருக்கேன், ஓகேவா? இந்த M1, M2, M3 அப்படிங்கிறது பல்பு, ஓகேவா? ஒரு எல்இடி பல்ப் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மூணு பல்புக்கும் நான் வந்து சிங்கிள் ஃபேஸ் கரண்ட், இந்த ஜென்ரேட்டர்லேருந்து உருவான சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டை நான் வந்து இந்த மூணு பல்புக்கும் கொடுக்குறேன், ஓகேவா? இந்த மூணுக்கு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இது வந்து நியூட்ரல் லைன், இது வந்து ஃபேஸ் லைன், இங்கே நம்ம கொடுக்கணும் இல்லையா? இது வந்து ஃபேஸ் லைன், இது வந்து நியூட்ரல் லைன், ஓகேவா? ஸோ இந்த நியூட்ரல் எதுக்கு அப்படின்னா, ஸோ இது மூணுமே வந்து நியூட்ரல் லைன், இது மூணுமே வந்து ஃபேஸ் லைன். ஸோ இந்த நியூட்ரல் லைன் அப்படிங்கிறது ஒரு ரிட்டர்ன் லைனை மாதிரி. இப்போது நமக்கு வந்து இந்த ஆர் அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு கிளம்புன வந்து கரண்ட் வந்து நமக்கு வந்து M1 அப்படிங்கிற ஒரு பல்புக்கு மூலியமாக போயிட்டு அதை வந்து க்ளோ பண்ணும். ஸோ அது இது மறுபடியும் இது சோர்ஸ்க்கு தான், எப்போவுமே எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு வேலையை முடிச்சிச்சு அப்படின்னா மறுபடியும் அதனுடைய சோர்ஸுக்கு தான் அதை வரப்பாக்கும். ஸோ அந்த சோர்ஸுக்கு வர்றதுக்காக தான் நம்ம இந்த நியூட்ரல் லைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நியூட்ரலும் இந்த இந்த ஆர் ஃபேஸும் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம சாக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னாலும், ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாக்கெட்டில் பார்த்திங்கனாலும் இது வந்து ஃபேஸ் லைன், இது வந்து நியூட்ரல் லைன், இந்த பெருசாக இருக்குது பார்த்திங்களா, இது வந்து எர்த் லைன், ஓகேவா? ஸோ இங்கே கூட பார்த்திங்கனாலும் இந்த ஃபேஸும் இந்த நியூட்ரலும் உள்ளே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஃபேஸ்லேருந்து வர கரண்ட் வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு லேப்டாப்பில் சார்ஜ் போகிறோம் அப்படின்னா சார்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த நியூட்ரல் லைன் வழியாக வந்துட்டும். இதே மாதிரி இந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ க்ளோஸ் ஆகிறனால எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ளோ ஆகும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட்டில் தான் நமக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு பாத்தில் தான் நமக்கு எப்பவும் ஃப்ளோ ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த M2 அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு லைன், ஒரு ஃபேஸ் லைன் இருக்குது. ஃபேஸ் லைன் போட்டுட்டு இது வந்து க்ளோ பண்ணிவிட்டு இப்போ வந்து பல்ப் வந்து க்ளோ ஆகும். க்ளோ ஆகிட்டு மறுபடியும் இந்த நியூட்ரல் லைன் மாதிரியாக நமக்கு மறுபடியும் ஆர் ஃபேஸ்க்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் வந்து இப்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட்டில் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபயர் ரெக்கார்டு அப்படிங்கிறது ஆறு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஃபேஸ் லைனில் வந்து ஒரு 20 mA கரண்ட் வந்து நமக்கு வந்து இந்த பல்புக்கு போகுது அப்படின்னா இந்த நியூட்ரல் லைன்லேயே பார்த்திங்க அப்படின்னா 20 mA தான் இருக்கும். இப்போது இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கேயும் 20 mA கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா M2 அப்படிங்கிற பல்புக்கு இங்கே வந்து நமக்கு 20 mA கரண்ட் தான் நமக்கு நியூட்ரல் லைன்லேயும் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஃபேஸ் லைனு சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டை சிங்கிள் ஃபேஸ் சர்க்கியூட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் லைன்லேயும் நியூட்ரல் லைன்லையும் சேம் கரண்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ இதனால் நமக்கு என்ன வேணும், நமக்கு நம்பர் ஆஃப் ஒயர் ரெக்கார்டு வந்து ஆறு, ஓகேவா? ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஆறு ஒயர், காப்பர் ஒயர் நமக்கு தேவைப்படுது. ஸோ இதனால் வந்து இண்டஸ்ட்ரியலில் வந்து நம்ம இது மாதிரி யூஸ் பண்ண சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு அதிகமான காப்பர்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனுடைய காஸ்ட்டு நம்மளுக்கு அதிகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வந்து நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மோட்டருக்கு எல்லாமே நம்ம வந்து ரன்னிங் கெப்பாசிட்டோ இல்லை வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டோ நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணாதான் நமக்கு வந்து சிங்கிள் ஃபேஸை வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா சப்போஸ் கெப்பாசிட்டர் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க்கு சிங்கிள் ஃபேஸ் ஏசி இண்டக்ஷன் மோட்டர் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வந்து அதை நம்ம நாட் செல்ஃப் ஸ்டார்டிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து த்ரீ ஃபேஸ் கதைக்கு வருவோம்.
ஸோ நம்ம வந்து போன சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டரை வந்து ஜென்ரேட் பண்ணுறப்போ நம்ம ஆர் ஃபேஸை மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஒய் இந்த ரெண்டு செட் ஆஃப் காயில்ஸையும் நம்ம வந்து ஆன் பண்ணிடுவோம். ஸோ வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஆர் ஒய் பி அப்படிங்கிற செட் ஆஃப் காயில்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஜென்ரேட்டர் வந்து த்ரீ ஃபேஸ் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஆர் அப்படிங்கிற இந்த காயிலில் கிடைக்கக்கூடிய கரண்டோட வேவ் ஃபார்ம். இது வந்து இந்த ஒய் அப்படிங்கிறது ஒய் செட் ஆஃப் காயில்ஸில் கிடைக்கக்கூடிய கரண்ட் வேவ் ஃபார்ம். இந்த பீங்கிறது நமக்கு பீங்கிற காயிலில் கிடைக்கக்கூடிய கரண்டோட வேவ் ஃபார்ம், ஓகேவா? ஸோ இது மூணு வந்து இந்த த்ரீ ஃபேஸை வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போது இந்த த்ரீ ஃபேஸை ஜென்ரேட் பண்ணதை நமக்கு வந்து அதே மாதிரி இது வந்து எப்படி வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஜென்ரேட்டரில் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம்ல, ஜென்ரேட் பண்ணுறது ஒரு 400 வோல்ட்டுக்கு நம்ம ஜென்ரேட் 440 வோல்ட்டுக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டிவ் லோடு. இது வந்து ஒரு பல்பாக இருக்கலாம், இல்லை வந்து சம்திங் ரெசிஸ்டிவ் லோடு எது வேணால் இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 240 வோல்ட்டோ இல்லை 100 வோல்ட்டோ நமக்கு தேவைப்படுது அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு மூணு காயில், ஏன் அப்படின்னா நம்ம த்ரீ ஃபேஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ த்ரீ காயில்ஸ் இருக்கும். இதை மூணே வந்து ஒன்று வந்து ஸ்டார் கனெக்ஷன்லேயோ இல்லை வந்து டெல்டா கனெக்ஷன்லையோ நமக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டார் மட்டும் தான் எடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த L1 அப்படிங்கிற ஒரு காயிலேருந்து நம்மளுக்கு IA அப்படிங்கிற கரண்ட் வந்து நமக்கு R1க்கு போகுது. அதே மாதிரி L2 அப்படிங்கிற காயிலேருந்து IC அப்படிங்கிற கரண்ட் வந்து நமக்கு R3க்கு போகுது. அதே மாதிரி L3 அப்படிங்கிறதுலேருந்து IB அப்படிங்கிற கரண்ட் வந்து R2க்கு போகுது. ஸோ இது வந்து மூணுமே ஃபேஸ் லைன். இது மூணுமே ஃபேஸு, ஓகேவா? ஃபேஸ் லைன். இது வந்து ஃபேஸ் லைன். இப்போ வந்து இந்த கரண்ட் எல்லாமே நமக்கு ரிட்டர்ன் ஆகணும் இல்லையா? அப்போ ரிட்டர்ன் பார்த்து நமக்கு ஒன்று வேணும். அப்போ இதுதான் அந்த ரிட்டர்ன் பாத், அதாவது நியூட்ரல், ஓகேவா? ஸோ அந்த நியூட்ரல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நியூட்ரலில் இந்த இங்கேருந்து வர கரண்ட் R1க்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட், R2க்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட், R3க்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட், இது மூணுமே சேர்ந்து தான் அந்த நியூட்ரல் லைனில் போகும். ஸோ அதனால் இதில் ஃப்ளோ இந்த நியூட்ரலில் கரண்டில் நியூட்ரல் ஒயரில் வந்து ஃப்ளோ ஆகிற கரண்டோட சம் பார்த்திங்க அப்படின்னா சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா IA ப்ளஸ் IB ப்ளஸ் IC, ஓகேவா? ஸோ இருக்கும், அப்படி இருக்கும். ஸோ இப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நியூட்ரல் லைனில் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து சம் ஆஃப் அந்த த்ரீ ஃபேஸ் லைன்ஸ் இருக்கும். த்ரீ ஃபேஸ் லைன்ஸ்லையும் ஃப்ளோ ஆகிற கரண்டோட கவுண்ட்டு மூணே சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூட்ரல் லைனில் எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது நம்ம கிடச்சிரும். ஸோ இந்த டயராம் பாருங்கள், இந்த டயராமில் நமக்கு அந்த ரோட்டர் இருக்கு இல்லையா, நம்ம ரோட்டர் இருக்கு இல்லையா, இதை நம்ம ரோட்டர், அந்த ரோட்டர் வந்து 0 டிகிரி, ஃபஸ்ட்டு 0 டிகிரிலேருந்து இருந்து 90 டிகிரி, அடுத்து வந்து 180 டிகிரி, 270 டிகிரி, அடுத்து 360 டிகிரியில் நமக்கு ஆங்கிளில் ரொட்டேட் ஆகிறத நம்ம வந்து இங்கே வந்து ஆங்கிள் எடுத்துருக்கோம். அடுத்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த கரண்டோட வேவ் ஃபார்ம், அதாவது நமக்கு வந்து த்ரீ ஃபேஸ் ஜென்ரேட்டர் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, த்ரீ ஃபேஸ் ஏசி சப்ளை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து IA, இது வந்து IA, இது இந்த ப்ளூ கலர் வந்து IC, இந்த பிளாக் கலர் வந்து IB. ஸோ இந்த சர்க்கியூட்டில் கிடைக்கிற நம்ம கரண்டோட வேவ் ஃபார்மை தான் நம்ம அங்கே வந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம IA, IB, IC இந்த மூணு வேவ் ஃபார்மையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸை நம்ம எடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த இன்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல எப்படி வந்து கரண்ட் நியூட்ரல் லைன், இந்த இடத்துல நமக்கு வந்து கரண்டோட நியூட்ரல் லைனில் எவ்வளோ வந்து ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம், இந்த இன்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம், இல்லை இந்த இன்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம், இல்லை இது கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இது எடுத்துருக்கேன், ஓகேவா? இது வந்து நீங்கள் எந்த இன்ஸ்டன்ஸில் எடுத்தாலுமே நமக்கு வந்து சேமாக தான் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸ் எடுக்கிறனால IA வந்து நம்மளுக்கு என்ன மேக்ஸிமம், IA வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் கரண்ட், ஏன் அப்படின்னா 1, ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கரண்ட் இருக்குது. IB-யும் IC-யும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 0.5 IMAX, ஓகேவா? ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு இது வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு IMAX. இந்த IB-யும் IC-யும் வந்து நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இருக்குது. ஸோ -0.5 IMAX, ஓகேவா? ஸோ நமக்கு நியூட்ரல் லைனில் கரண்ட் ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், IA ப்ளஸ் IB ப்ளஸ் IC நம்ம மூணையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு நியூட்ரல் ஒயரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் IA பார்த்திங்கன்னா IMAX, ஓகேவா? ஸோ IB IC வந்து நமக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ வந்து -0.5 IMAX. ஸோ IB பார்த்திங்கனாலும் -0.5 IMAX, மேக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம், IC அப்படிங்கிறது -0.5 IMAX, ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா -1 IMAX கிடைக்கும். ஸோ வந்து IMAX IMAX கேன்சல் ஆகிடும், நமக்கு வந்து 0 IMAX தான் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூட்ரல் லைனில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து அல்மோஸ்ட் 0 AMPS தான், ஓகேவா? 0 AMPS தான். ஸோ அதனால் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நியூட்ரல் லைனே நமக்கு தேவைப்படாது,
ஓகேவா, 0 ஆம்ஸ் தான் நமக்கு ஜென்ரேட் ஆகும். இது வந்து நான் சொல்கிறது வந்து பேலன்ஸ் லோடுக்கு மட்டும்தான். ஓகே, அன்பேலன்ஸ் லோடுக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த 3 லோடுமே நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கும் போது, நமக்கு இங்கே கிடைக்கிற நியூட்ரல் லைனில் கிடைக்கிறது வந்து எவ்வளோ கரண்ட் கிடைக்கிது அப்படின்னா 0 ஆம்பியர் தான். நீங்கள் இதில் எந்த இன்ஸ்டன்ஸ் வேணால் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம், நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி பார்க்கலாம். எங்கே இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்னாலும் நமக்கு வந்து 0 ஆம்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ வந்து அதே 3 ஃபேஸை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 3 பல்புக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஆறுங்கிற ஃபேஸ் வந்து நம்மளுக்கு M1 அப்படிங்கிற பல்புக்கு வந்து போயிட்டு க்ளோ பண்ணுது. இது வந்து Y அப்படிங்கிற ஃபேஸ் வந்து M2 போகுது. B அப்படிங்கிற ஃபேஸ் வந்து M3 போகுது. இப்போ நான் சொன்னேன் இது மூணுமே வந்து பேலன்ஸ் லோடாக இருக்கிறப்போ நமக்கு வந்து நியூட்ரல் லைனில் என்ன ஆல்மோஸ்ட் 0 ஆம்ஸ் தான் நமக்கு வந்து. சப்போஸ் வந்து இங்கே வந்து 20 மில்லி ஆம்ஸ் போகுது அப்படின்னா, இங்கே வந்து 20 மில்லி ஆம்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகுது அப்படியே வச்சுருப்போம். இங்கே 20 மில்லி ஆம்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பேலன்ஸ் லோடாக இருக்கப்போ நமக்கு நியூட்ரல் லைன் என்ன 0 ஆம்ஸ் தான் நமக்கு வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த நியூட்ரல் லைனே நமக்கு தேவையில்லை. அப்போது நமக்கு நம்பர் ஆஃப் ஒயர்ஸ் ரெக்கார்டு என்ன ஆகுது, நமக்கு 3 ஒயர்ஸ் தான் தேவை. ஓகேவா, இப்போது நமக்கு எதுக்கு இதில் கனெக்ட் பண்ணணும், நியூட்ரல் ஒயர் தேவை அப்படின்னா, நமக்கு வந்து சப்போஸ் வந்து இது வந்து பேலன்ஸ் லோடாக இருக்கிறப்ப தான் நமக்கு 0 ஆம்ஸ் கரண்ட் வந்து நியூட்ரல் லைனில் ஃப்ளோ ஆகும். சப்போஸ் இது வந்து அன்பேலன்ஸ் லோடாக இருந்துச்சு, ஒவ்வொரு லோடும் வந்து வேரி ஆகுது அப்படின்னா, அப்படிங்கிறப்போ நமக்கு நியூட்ரல் லைன் வந்து தேவைப்படும். அந்த நியூட்ரல் லைன் தேவைப்பட்டாலுமே இதில் வந்து இந்த 3ஓட சம்மோடையும் கம்மியான கரண்ட் தான் இந்த நியூட்ரல் லைனில் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த நியூட்ரல் லைனோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே, இதனுடைய திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தாலும் போதும், இந்த ஃபேஸ் லைனை கம்பேர் பண்ணும்போது கம்மியாகவே இருந்தாலும் போதும். ஸோ அதனால் இங்கே வந்து நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும், ஷிப்பாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் இதில் காப்பருடைய கன்சப்ஷனை நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ அதனால் நமக்கு காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். ஓகேவா, 3 ஃபேஸாக இருக்கணும். அதே 3 ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து நம்மளுக்கு 6 ஒயர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, இங்கே 20 மில்லி ஆம்பியர் போகுது அப்படின்னா மறுபடியும் இந்த நியூட்ரல் லைன்லேயே நமக்கு 20 மில்லி ஆம்பியர் தான் யூஸ் பண்ணும். ஓகேவா, இது வந்து சிங்கிள் ஃபேஸில். ஓகேவா, சிங்கிள் ஃபேஸில் நமக்கு அதே மாதிரி தான். ஸோ இது மூணே நம்ம இதே மாதிரி நம்ம 3 ஃபேஸில் பண்ணுற மாதிரி நம்ம இது மூணே சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த நியூட்ரலில் எவ்வளோ போகும் நமக்கு, IA ப்ளஸ் IB ப்ளஸ் IC. ஸோ வந்து நமக்கு 60 மில்லி ஆம்பியர் கரண்ட் வந்து இந்த நியூட்ரல் லைனில் ஒன்றா சேர்த்து, இதை மூணு ஒன்றா சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணால் 60 மில்லி ஆம்பியர் கரண்ட் வந்து இதில் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ வந்து இதனுடைய திக்னஸை நம்ம ரொம்ப அதிகப்படுத்தணும். ஓகேவா, இந்த காப்பரோட இந்த குயரோட திக்னஸை நம்ம ரொம்ப அதிகப்படுத்தணும். அதுக்கு இன்சுலேஷன் காஸ்ட்டும் நமக்கு அதிகமாகும். ஸோ அதனால் வந்து இதை நம்ம சிங்கிளாக நம்ம பண்ணாலுமே நமக்கு வந்து ஒயர் ரெக்கார்டு வந்து 6 வருது. ஓகேவா, இதனால் காப்பர் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் காஸ்ட்டு நம்ம செலவழிக்கிற காஸ்ட்டும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதே வந்து நம்ம 3 ஃபேஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. காப்பர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மி தான், காஸ்ட்டு நமக்கு வந்து செலவழிக்கிற அந்த காப்பருக்காக செலவழிக்கிற காஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து 3 ஃபேஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் ஷிப்பில். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.